காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி மோதல் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியமே. உள்ளூரில் ஆரம்பித்து தேசிய நிர்வாகிகள் வரை கோஷ்டிக்கும் போட்டிக்கும் பஞ்சமே இல்லாத கட்சி காங்கிரஸ் தான். தமிழக காங்கிரஸ் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நிறுவப்பட்ட கக்கனின் மார்பளவு சிலைக்கு தற்போது கல்வெட்டு வைத்த நிலையில் அதில் கே எஸ் அழகிரி, ரஞ்சன்குமார், கிரிவல்ல பிரசாத், எம்பி ஜெயக்குமார், கோபண்ணா ஆகியோரின் பெயர்கள் இருந்தன. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை பெயர் கல்வெட்டில் இடம்பெறவில்லை. சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை பெயரை எப்படி போடாமல் விட்டீர்கள் என அவரது ஆதரவாளர்கள் கே எஸ் அழகிரியை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பவே, பதிலுக்கு மாநில எஸ்சி பிரிவு தலைவரான ரஞ்சன்குமார் செல்வ பெருந்தகை மீது புகார்களை அடுக்கினார். கக்கன் சிலை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தும் கூட செல்வ பெருந்தகை வரவில்லை என்ற ரஞ்சன்குமார், செல்வ பெருந்தகை கட்சியின் பெயரை சொல்லித்தான் சம்பாதிக்கிறார் என பேசினார். அத்தோடு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதை காரணம் காட்டி சட்டமன்ற குழு தலைவர் பதவி வாங்கிவிட்டு தலித் தலைவர்களையே செல்வ பெருந்தகை புறக்கணிப்பதாக கூறினார். ரஞ்சன்குமார் ஒரு பக்கம் இப்படி புகார்களை அடுக்க, அதனை கண்டுகொள்ளாத கே எஸ் அழகிரி மற்ற சிலரின் பஞ்சாயத்திற்கு நாட்டாமை பேசிக் கொண்டிருந்தார். ரஞ்சன்குமார் பேசியதை கேட்டு டென்ஷனான செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் கேமரா முன்பு கத்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அதிலும் ஒருவர், என்னமோ காங்கிரஸில் கோஷ்டி மோதல் புதிதாக நடப்பது போல, வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க என கேமராவை வேற வந்து மூடினார். கே எஸ் அழகிரிக்கு பிறகு அடுத்த காங்கிரஸ் தலைவராக நியமிக்க டெல்லி தலைமை தீவிர ஆலோசனை செய்து வருகிறது. இதற்கு கட்சிக்குள் கடும் போட்டியும் நிலவி வருகிறது. அடுத்த காங்கிரஸ் மாநில தலைவர் என்ற பட்டியலில் செல்வ பெருந்தகை பெயரும் அடிப்பட்ட நிலையில், சமீபத்தில் டெல்லிக்கு சென்ற செல்வ பெருந்தகை கார்கேவை சந்தித்தும் பேசியதாக கூறப்படுகிறது. கார்கேவும் செல்வ பெருந்தகையும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் மாநில தலைவர் பதவியை தனக்கு தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறாராம் செல்வ பெருந்தகை. அத்தோடு தமிழக காங்கிரஸில் கே எஸ் அழகிரியின் தீவிர விசுவாசியாக அறியப்படும் ரஞ்சன்குமாரும் தலைவர் பதவிக்கு ஒரு பக்கம் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருவருக்கும் மாநில தலைவர் தொடர்பாக ரகசிய போட்டி இருந்தது தற்போது வெளிப்பட்டுள்ளது. இதனால்தான் தன் தலைமையில் திறக்கப்பட்ட சிலையின் கல்வெட்டுக்கு பெயரை போடாமல் புறக்கணித்ததாக செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர்.